ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்டம் டியூட்டர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஹவு டு ஃபேஸ் இதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டிஆர்பி எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு பார்க்க போகிறோம் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வை எப்படி எதிர்கொள்வது அதுவும் நம்மளுடைய காமர்ஸ் சப்ஜெக்டில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரின்ஸிபல் ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம் சேம் வே வீ ஹாவ் டு அப்ரோச் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் இப்போ இந்த இப்போ வரக்கூடிய டிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி இது வரைக்கும் கால்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க இனி கொரோனா பீரியடு இப்போ வந்து பேண்டமிக் பீரியட் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் பீரியடாக இருக்கனால தான் டைம் எடுக்குது ஸ்கூல் எக்ஸாம் காலேஜ் எக்ஸாமே நடத்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய டைம் அதனால் இந்த எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு அதிகமாக தள்ளி போகிறதுக்கு ஒரு நா மூன்று அல்லது நான்கு மாதங்கள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அதுக்கு முன்னால் நடக்காது அதனால் நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைன் என்னென்னு கேட்டிங்கன்னா வி ஹாவ் எனப் டைம் டு ப்ரிப்பேர் எனப் டைம் டு ஃபேஸ் தட் எக்ஸாமினேஷன் அந்த தேர்வை எதிர்கொள்வதற்கான போதுமான கால அளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் கருதணும் இது மற்ற எக்ஸாம் மாதிரி ஏதோ முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி எக்ஸாம் கிடையாது ஒரு தடவை எக்ஸாம் மிக்ஸ் மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் அந்த எக்ஸாம் எப்போ வரும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றது பெரிய கொஸ்டின் மார்க் இந்த வரக்கூடிய எக்ஸாமுடைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய வேக்கன்சி இருக்குது அதாவது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி டிஆர்பி கண்டக்ட் பண்ணால் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் வேக்கன்சிஸ் அதாவது நம்ம எதிர்பார்க்காத அளவு நிறைய வேக்கன்சிஸ் இன்றைக்கி க்ரியேட் ஆகியிருக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு காரணம் இன்றைக்கி வந்து அதிகமான மாணவர்கள் வந்துட்டு காமர்ஸ் குரூப்பை வணிகவியல் பிரிவை தேர்ந்தெடுப்பது தான் இது ஒரு முக்கியமான காரணம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு அதிகமான மாணவர்கள் வந்துட்டு மேக்ஸ் சயின்ஸ் குரூப் தேர்ந்தெடுத்து அது கிடைக்காத மாணவர்கள் மட்டும்தான் காமர்ஸ் குரூப் எடுத்த காலம் ஒன்று இருந்தது அந்த காலம் போயிடுச்சு இன்றைக்கு வந்து எல்லா மாணவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குரூப் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரிவாக வந்து வணிகவியல் பிரிவு மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வணிகவியல் ஆசிரியர்கள் இரண்டு பாடங்களை கையாளணும் அக்கௌண்டன்ஸையும் கையாளணும் காமர்ஸையும் கையாளணும் அதனால ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணணுன்னா இருபத்தெட்டு பீரியட் ஒரு வாரத்தில் இருபத்தெட்டு பீரியட் அதாவது நான்கு கிளாஸ் எடுக்கணும் நாலு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்கூலில் ஒரே ஒரு குரூப் மட்டும் காமர்ஸ் குரூப் இருந்தால் மட்டும் இருந்தாலே ஹயர் செகண்டரியில் ஒரு காமர்ஸ் டீச்சர் வேணும் ஒரு காமர்ஸ் டீச்சர் வேணும் ஏன்னா ஹையர் செகண்டரியில் ஒரு கிளாஸுக்கு காமர்ஸ் அக்கௌண்டன்ஸின்ற ரெண்டு சப்ஜெக்ட்டும் ப்ளஸ் ஒன்றில் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்போது மொத்தம் நாலு சப்ஜெக்ட் ஆகிடும் அப்போது ஒரு ஸ்கூலில் காமர்ஸ் குரூப் பார்த்திங்கன்னா நாலு குரூப் மினிமம் ரெண்டு குரூப்லேருந்து ஐந்து குரூப் வரைக்கும் இருக்கு ஐந்து குரூப் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரில் தான் இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி பார்க்கும்போது அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்கூல்லேயுமே வந்து மூணு வேக்கன்சி நாலு வேக்கன்சி காமர்ஸ் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாகவே காமர்ஸ் இருக்குது அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய ஹை ஸ்கூல்ஸை வந்து அப்கிரேட் பண்ணி ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றிருக்காங்க அங்கேயும் என்னங்கன்னா புதிய வேகன்சி க்ரியேட் ஆயிருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே புதிய வேக்கன்சி க்ரியேட் ஆயிருக்கு அது நம்ம பார்க்கும்போது காமர்ஸ் வேக்கன்சி கிரியேட் ஆகிருக்கு லாஸ்ட்டாக காமர்ஸ் வேக்கன்சி பார்க்கும்போது ஐநூறு வேக்கன்சி இப்போ இடையில பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஒன் டூ ஃபிஃப்டி வேக்கன்சி வந்து ப்ரொமோஷனாகவும் டூ ஃபிஃப்டி வேக்கன்சி வந்து டிஆர்பிலையும் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த தடவை பார்க்கும்போது ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ண வேக்கன்சி இந்த வேக்கன்சியில் பார்க்கும்போது ஒரு அதிக அளவு காமர்ஸ் குரூப்பில் வந்து அதிக அளவு காமர்ஸ் வேக்கன்சி இந்த தடவை இருக்கும் அது ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்பரண்ட்டுக்கு இந்த டிஆர்பி எழுதக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி அது முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி நிறைய வேக்கன்சி இருக்குது இன்றைக்கி அதனால இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டால் திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு போட்டி நடக்குது ஒரு பெரிய ஒரு போட்டி அந்த போட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ போட்டியில் சொல்கிறது என்ன போட்டினா மூணு மாடு காளைகள் வந்து திறந்துவிடுவாங்க அந்த காளை வெளியே வரும்பொழுது அடக்கெல்லாம் வேண்டாம் அதனுடைய வாழை மட்டும் தொட்டால் போதும் தொட்டால் ஆயிரலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போது ஒரு நம்ம மாதிரி டிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டு அதை எக்ஸாமினேஷன் போய் நிற்கிறோம் நிற்கும்போது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு கதவை திறக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு காளை வந்து வெளியே வருது பெரிய கொம்பு பெரிய ஹம்ப் அதோடைய முதுகு பெருசாக இருக்குது பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது வெளியே வருது வெளியே வரும்போது நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா மூணு மாடு வரும்னு சொல்லியிருக்காங்களே அப்போது இந்த மாடு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் நமக்கு கஷ்டம் அதனால் இந்த மாடு போயிட்டு அடுத்த மாடை பார்க்கலாம் அப்படின்னு இந்த மாடோட வாழத்தூடாமல் விட்டுறாங்க அடுத்த மாடுக்காக காத்துட்ருக்காங்க அடுத்த காலை வருது அடுத்த காலை வரும்போது அது பார்த்திங்கன்னா இதோட என்ன இருக்குன்னா கொஞ்சம் கூட ஆக்ரோஷமாக இருக்குது அதோடைய வாழும்னு தொட முடியாது நம்ம இன்னும் ஒன்று கூட இருக்கில்லையே அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க அடுத்த காலை வருது அடுத்த காலை வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சோனாங்கியாக வருது ரொம்ப சந்தோஷம் அப்பா இதோட வாழை தொட்டரலான்னு பார்க்கும்போது அதுக்கு வாழே கிடையாது இது மாதிரி தான் எக்ஸாமினேஷன்ஸும் எப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அதிகமான வேக்கன்சி இருக்கும் நம்ம வந்து சில காரணங்களாக ப்ரிப்பேர் பண்ணாமல் அதை வந்து விட்டுருவோம் இல்லைனா பயத்தினால் விடுவோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியாமல் விட்டுருவோம் இல்லைனா சோம்பேறித்தனத்தினாலும் விட்டுருவோம் அடுத்தது பார்த்துக்கலான்னு சொல்லி அதுக்கு அடுத்தது வரும்போது இதே மாதிரி விட்டுருவோம் கடைசியாக வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாமே ரெடியாக இருப்போம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ப்ராபபிலிட்டி வந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப குறைவாக போயிடும் இதனால் தான் சொன்னது நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அதுதான் ஹவு டு ஃபேஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம் இப்போது அதனால் அதிக வேக்கன்சி இருக்குது அதனால் இந்த எக்ஸாமில் நம்ம எப்படியும் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் வென் டு ஸ்டார்ட் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் வென் டு ஸ்டார்ட் நம்ம ப்ரிப்ரேஷன் இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனு இந்த எக்ஸாமுக்கான தயார் எடுப்ப எப்போது தொடங்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது நம்ம பொதுவாக நம்ம மாணவ சமுதாயத்துக்கு இடையில் இந்த மாதிரி ஜாபுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு இடையில் நிறைய சக்ஸஸ் ஆகாமல் இருப்பாங்க நிறைய எக்ஸாம் எழுதுவாங்க சக்ஸஸாக ஆக மாட்டாங்க வெற்றியை பெற மாட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய மென்டாலிட்டி நம்மளுடைய ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது நம்மளுடைய ஆட்டிடியூடெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கொடுத்து நாலு ஆன்சர் கொடுப்பாங்க அதில் ஒரு ஆன்சர் எழுதுனா போதுமே எதுக்கு கஷ்டப்பட்டு எழுதணும் நம்ம நினச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுத்து வடிவில் நிறைய எழுதணுன்னா தான் கஷ்டம் இங்கே தான் ஒரு கொஸ்டின் கொடுத்து நாலு ஆன்சர் கொடுப்பாங்களே ஏதாவது ஒரு ஆன்சர் நம்மளுக்கு எழுதிட்டு வரலாமே நினைக்கிறோம் ஸோ இன்னைக்கு வேர்ல்டுலே வெரி டிஃபிகல்ட்டான எக்ஸாம் அதாவது எழுதுறதுக்கு ஈஸி ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கும் அதிக மார்க் எடுக்கிறதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாம் வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா நம்மளுடைய மென்டாலிட்டி என்ன நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டோம் ஒரு எக்ஸாமினேஷனுக்கு கால் ஃபார்ம் வந்ததும் அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணதும் ஒரு ஒரு சூடு வரும் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண தொடங்குவோம் ரெண்டு மூணு நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் அவசர அவசரமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுவோம் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு காரணம்னு நீங்கள் ஒரு இந்த டிஆர்பி எக்ஸாமுடைய பழைய மார்க்கெல்லாம் நம்ம எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய எல்லா மார்க்கும் மொத்தமாக வரும்போது நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடய மார்க் வந்து வெரி வெரி லோவாக இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நைன் டுவெண்ட் தேர்ட்டி சிக்ஸ்டி எழுபது மார்க்குக்குள்ளார இருக்கும் ரொம்ப அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டிக்கு ரொம்ப மேக்கு ரொம்ப குறைவான மார்க்காக இருக்கும் அப்போது நூற்றி ஐம்பது ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினில் ஒரு இருபது மார்க் இருபத்தஞ்சி மார்க் தான் எடுக்கிறாங்கன்னா என்ன காரணம் இவங்களுக்கு வந்து அறிவு கிடையாதா மடையங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் கரெக்ட் கரெக்ட் கிடையாது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து அந்த இந்த கடைசி டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறது அதாவது எக்ஸாமினேஷன் ஆல்டிக்கு டி கண் பார்த்தவொன்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான் பெரிய ஒரு மிஸ்டேக் நீங்கள் எக்ஸாமை வந்து எதிர்பார்க்கவே வேண்டாம் அது எப்போ வேணாலும் வரட்டும் அடுத்த வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வரட்டும் இந்த ஏஜ் பார் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தால் மட்டும் நீங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சா கூட எக்ஸாம் வரட்டும் பட் நீங்கள் உங்களுடைய ஏம் என்ன நீங்கள் வந்து எம் காம் பிஎட் முடிச்சிருக்கீங்க பிஎட் முடிச்சுருக்கீங்க எதுக்காக பிஎட் முடிச்சுருக்கீங்க டீச்சர் ஆகணும் இன்றைக்கும் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ ஒரு டி எங்கள் ஒரு இடத்துல ஒரு டீச்சராக இருப்பீங்க உங்களுடைய எம் வந்து கவர்மெண்ட் டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் டீச்சராக மாறணும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மாறணும் அப்படின்னு தான் உங்களுடைய ஏம் அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தாலும் உங்களுடைய எம் அதுதான் அதுக்காக தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க அதுதான் உங்களுடைய எய்ம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸாம் என்னைக்குன்றும் கொஸ்டினே கிடையாது யூ ஸ்டார்ட் ஃப்ரம் நவ் இன்றைக்கி தான் டோன்ட் கீப் எவ்ரி திங் ஃபார் டுமாரோ டுமாரோ வில் நெவர் கம் இதுதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நினச்சா இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் அதாவது ஒரு செயலை நம்ம செய்யணும்னு நினச்சிட்டா அந்த செயலை எழுபத்தி இரண்டு மணி நேரத்துக்குள்ளார செஞ்சிடணும் அந்த வேலையை எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம செய்யலைன்னா திரும்ப நம்ம செய்யவே மாட்டோம் அதே மாதிரி ஒரு செயலை இருபத்தி ஒரு நாள் திரும்ப செஞ்சு டெய்லி செஞ்சிட்டே வந்தால் இட் பிகம் பிகம் என் ஹேபிட் அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும் நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும் இப்படி ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் கண்டினியூஸாக எந்திரிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இட் பிகம் அன் ஹேபிட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அலாம் வைக்காமலே உங்களுக்கு இருபத்தி காலையில் நாலு மணிக்கு என்ன பண்ணிடுவீங்கன்னா எந்திரிச்சுடுவீங்க ஸோ த ப்ராக்டிஸ் நம்ம மைண்டுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல் இருக்குது நம்மளுக்கு தெரியாமல் நம்மக்குள்ளார ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது அதை புரிஞ்சிக்கணும் அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் எதிர்பார்க்காம நீலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண தொடங்கணும் எக்ஸாம் வரும்னு காத்தக்கூடாது நிறைய பேருக்கு வந்து எக்ஸாம் என்னென்னு கேட்டால் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட என்ன கேட்பாங்கன்னா எனக்கு சார் எனக்கு வந்து டைமே இல்லாத போது கூட நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இப்போ நிறைய கோ இந்த கோவிட்னால வந்து வீட்டில் தான் உட்காந்துட்டுருக்கேன் நிறைய டைம் இருக்குது பட் ப்ரிப்பேர் பண்ணவே முடியல ஸோ லேசினஸோடைய ஒரு மெயின் திங் லேசினஸ் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு வேலைக்கு போகும்போது தான் அங்கே டிஃபிகல்ட்டி தெரியும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டர்லேயோ நம்ம வேலைக்கு போகும்போது கம்மி சம்பளத்துக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் நிறைய டார்ச்சரிங் அது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம டார்ச்சரை சந்திப்போம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அப்போ என்ன பண்ணுவோம் அதுலேருந்து எப்படியாச்சும் விடுதலை அடையணும் எப்படியாச்சும் அதுலேருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம என்ன பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அந்த வேலையை விட்டு வீட்டில் உட்காந்து உட்காந்து போது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா அந்த டார்ச்சர் அந்த கஷ்டமெல்லாம் நம்மளுக்கு தெரியாதனால ப்ரிப்பரேஷனு விட்டுருவோம் அதுதான் அங்கே வந்து பெரிய ஒரு மிஸ்டேக் நடக்குது ஸோ ஸ்டார்ட் நவ் ஹவு டு ஸ்டார்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் அது வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் டிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறோம் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய எக்ஸாம் எழுத போகிறோம் அதுக்கு என்ன சப்ஜெக்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் என்ன சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம காமர்ஸ் காமர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அதோடைய சிலபஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிலபஸ் தெரிஞ்சாலே பாதி சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிரும் சிலபஸ் அப்படின்றது ஒரு பாடத்தோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் காஸ்ட் அக்கோண்டிங் அப்படி கிடையாது அதில் வரக்கூடிய எல்லா சப்டாப்பிக்கும் நம்மளுக்கு தரவாக இருக்கணும் தரவாக இருக்கணும் உட்காந்து மக்கப் பண்ணுறது பற்றி நான் சொல்லலை ரோட் மெமரி கிடையாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிலபஸ் வந்து என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்ற ஒரு அவுட்லைனை வந்து டெய்லி பார்த்துடணும் பார்த்து என்ன இந்த ஒரு காஸ்ட் அக்கோண்டிங்னால் அதில் என்னென்ன டாபிக் சப்டாபிக் இருக்குது சப் டைட்டில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தால் இதெல்லாம் தான் இருக்குது ப்ராபபிலிட்டி இருக்குது ரெகுலேஷன் இருக்குது கோரலேஷன் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக் முதல்ல வரக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக் டேக்ஸ் எடுத்துகிட்டால் டேக்ஸில் என்னென்ன இருக்குது எவ் என்னென்ன டேக்ஸ் இருக்குது டேக்ஸ் பிளானிங் இருக்குது அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் இருக்குது இன்கம் ஃப்ரம் சேலரி இன்கம் ஃப்ரம் கே கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக் இருக்குது அந்த ஃபஸ்ட்டு அந்த மெயின் டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போது ஹவு டு ஸ்டார்ட் அப்படின் போது யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சிலபஸ் ஒரு எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருக்குது டுவெண்ட்டி யூனிட்ஸ் இருக்குது இந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன டாபிக் இருக்குது அந்த டாபிக் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே படிக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மெமரிக்கு வரும் இப்போது ஒரு விஷயம் எடுக்கும் மார்க்கெட்டிங் அப்படி எடுக்கும்போது மார்க்கெட்டிங்கில் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது அந்த மார்க்கெட்டிங்கில் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்கும்போது ஒரு சப்டாபிக் எடுக்கும் படி அப்போ அந்த எல்லாம் ஞாபகம் வைக்கும்போது அந்த பர்டிகுலர் சப்டாப்பிக்கை நம்ம மைண்டுக்கு கொண்டு வரும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு படிக்கும்போது வந்துடும் அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ரெஃபர் பண்ணும்பொழுது இந்த டாபிக் ரிலேட்டட் இது அப்படின்றது கொண்டு வரணும் ஸோ ஹவு டு ஸ்டார்ட் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா யூ ஸ்டார்ட் ஃப்ரம் சிலபஸ் அப்போ சிலபஸை நம்ம தரவாக இருக்கணும் சிலபஸை நல்லா பார்க்கணும் ஒரு சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அடிக்கடி பார்க்கணும் அடிக்கடி பார்க்கணும் அந்த சிலபஸை வந்து எப்போ கேட்டாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணும் அதுக்குன்னு மக்கப் பண்ணுறத பற்றி நான் சொல்லலை சிலபஸ் வந்து யூ ஷுட் பி வெரி தரம் ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு நல்லா தெரியணும் ஒரு யூனிட் ஒன் எடுத்தால் அதில் என்னென்ன டாப்பிக் இருக்குது யூனிட் டூ எடுத்தால் அதில் என்ன டாப்பிக் இருக்குது அப்படி டுவெண்ட்டி யூனிட்ஸுக்கு என்னோட டாபிக் இருக்குன்றது உங்களுக்கு தரவாக இருக்கணும் பட் நீங்கள் வந்து அந்த ஒரு டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கை இருபது டாபிக் பார்த்துட்டுருக்க வேண்டாம் ஒவ்வொரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணும்போதே அது மைண்டில் உங்கள் மைண்டில் வந்து நிற்கும் மே மார்க்கெட்டிங் படிக்கும்போது மார்க்கெட்டிங் ஃபஸ்ட் யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டில் மார்க்கெட்டிங் படிக்கும்போது அதில் என்னென்ன சப் டாபிக் இருக்குன்றது நீங்கள் பார்த்து வச்சாலே உங்களுக்கு அது அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தரவாயிடும் அப்படி இருக்கணும் அந்த டாப்பிக்கில் தரவாக இருக்கணும் ஸோ இந்த யூ ஷுட் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் வேர் டு ஸ்டார்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது வந்து நம்மளுடைய சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது இப்போ ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் இருக்குது என்னென்ன புக்கு தான் படிக்கணும் காமர்ஸ் குரூப் படிக்கணும்னா காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஆல்ரெடி அந்த சப்ஜெக்ட்ஸை ப்ரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் அதனால நம்மளுக்கு எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது இங்கே வந்து டிஆர்பி படிக்கும் போது நம்ம காலேஜ் லெவலில் யூஜி லெவல்லையும் பிஜி லெவல்லையும் படிச்சிருப்போம் படிச்சுட்டு புதுசாக வந்தவங்களுக்கு கூட அப்படி படிக்கும்போது கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த எக்ஸாமுக்காக ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய அந்த காலேஜில் கொடுக்கக்கூடிய ஒரு பத்து கொஸ்டின் ப்ரீவியஸ் இயருடைய ஒரு பத்து கொஸ்டின் இல்லைன்னு கைடில் அதுக்கான கைடு வாங்கி வச்சு அந்த ஒரு பத்து கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போய் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வந்துடுறோம் நான் ஆக்சுவலி நாங்கள் பெருமை இல்லை நாங்கள் நம்ம எங்கள் காலத்தில் எல்லாம் நியர்லி தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷத்துக்கு எல்லாம் வந்து நாங்கள் முப்பது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் வந்து நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னு கேட்டால் ரெஃபரன்ஸ் புக்கை தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு டாபிக் கொடுத்தாங்க காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் என்ன ரெஃபரன்ஸ் புக் அதோடைய புக்கு நம்ம வாங்குவோம் அன்றைக்கெல்லாம் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இன்றைக்கி செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் பேஜ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பேஜஸ் இருக்கக்கூடிய புக் கிடைக்கும் அந்த புக்கை வாங்கி ரெஃபர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் நம்ம படிச்சுருவோம் சொல்லிக் கொடுக்குறவங்களும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஒவ்வொரு லூப் அண்ட் கார்னர் நாட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நாட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பார்ட்டு கூட நம்ம நல்லா தரவாக தெரிஞ்சுக்குவோம் இன்றைக்கி வந்து நான் வந்து நான் பார்க்கும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட் ஷார்ட்கட் ஷார்ட் கட் வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா விஷயமும் தரவானதுக்கப்புறம் தான் நம்ம ஷார்ட்கட் போகணும் தரவே ஆகாமல் ஷார்ட் கட் போனிருக்கின்றா ஒன்றுமே தெரியாது கான்செப்டே தெரியாமல் போயிடும் அடிப்படையே தெரியாமல் போயிடும் அப்போ வேர் டு ஸ்டார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருபது யூனிட் இருக்குது நம்மளுடைய மைண்ட் என்ன சொல்லணும்னா இப்போ வந்து நம்மகிட்ட புக்கே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் புக் கிடையாது பட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய புக்கு பார்த்திங்கன்னா பேங்கிங் புக் இருக்கும் பேங்கிங் அப்படின்றது சிக்ஸ்டீன்த் யூனிட் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ சிக்ஸ்டீன்த் யூனிட் புக்கு தான் இருக்குது நான் தொடங்க வேண்டியது ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் புக் கிடையாது சரி மார்க்கெட் புக் கிடைக்கும்போது நம்ம தொடங்கிக்கலாம் அதுக்கான மார்க்கெட்டிங் புக் எங்கே கிடைக்குன்னு பார்க்கலாம் நாலு பேர் ஃபோன் பார்ப்போம் நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் நாலு இடத்துல தேடி பார்ப்போம் அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ இதுதான் பிரச்சனை ஸோ வேர் டு ஸ்டார்ட் போது ஃபஸ்ட்டு சாப்டர்ல தான் தொடங்கணும் அப்படின்னாலும் கிடையாது உங்களுக்கு இப்போ என்ன உங்களுக்கு வசதி இருக்குது எந்த சாப்டர் எந்த யூனிட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வசதி இன்றைக்கி இருக்குது இல்லை எந்த சாப்டர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்றைக்கி படித்தா ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் பதினாறாவது சாப்டரா சிக்ஸ்டீன் சாப்டர் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அந்த சிக்ஸ்டீன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ என்ன சாப்டர் தான் தொடங்கணும் ஃபஸ்ட்டு சாப்டர் தான் தொடங்கணும் செகண்ட் சாப்டர் தான் தொடங்கணும் அப்படிலாம் கிடைக்க கிடையாது ஸோ எங்கே வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை கம்ப்ளீட் பண்ணி வச்சிடணும் ஸோ தட் இஸ் வேர் டு ஸ்டார்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுன்றது இதுதான் எது இருக்கோ உங்களுக்கிட்ட என்ன இருக்கோ உங்களுக்கு அசசபலாக எது இருக்கோ அங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அடுத்து பாருங்க ஹாவ் எ கோல் இதை ரொம்ப முக்கியம் ஒரு கோல் இருக்கணும் ஹேவ் எ கோல் இதான் முக்கியம் உங்களுக்கு ஒரு ஏம் இருக்கணும் ப்ரிப்ரேஷனில் எந்த கோல்னால் காமன் கோல் நம்மளுக்கு இருக்குது காமன் ஆப்ஜெக்டிவ் ஒரு காமன் கோல் இருக்குது நம்ம டிஆர்பி எக்ஸாம் எப்படியும் பாஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகிடணும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆயிடணும் அப்படின்ற ஒரு எய்ம் எல்லாருக்குமே இருக்குது பட் தட் இஸ் நாட் எம் நான் சொல்கிறது இங்கே வந்து ஹேவ் ஏ கோல் டெய்லி கோல் உங்களுக்கு டெய்லி ஒரு கோல் இருக்கணும் அதாவது பிளான் இருக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளோ டைம் படிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கணும் எப்போ படிக்கணும் அது வந்து டிபெண்ட்ஸ் பண்ணுங்க நான் வந்து ஒரு டைம் டேபிள் நீங்கள் கேட்பீங்க டைம் டேபிள் போட்டு கொடுங்க சார் அப்படியெல்லாம் டைம் டேபிளில் யாருக்கு யாருக்கும் போட முடியாது உங்களுடைய சுச்சுவேஷன் உங்களுடைய என்வரான்மெண்ட் உங்களுடைய ஃபேமிலி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தான் தீர்மானம் உங்கள் கோலை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போது ஒரு டார்கெட் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் டார்கெட் ப்ரிப்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு வீக் இல்லைன்னா ஒரு வீக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ இருபதுக்கு யூனிட் ப்ரிப்பேர் பண்ணும் காமர்ஸ்க்கு அப்படிம்போது அதில் ஃபார் ஃபஸ்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குது இந்த மார்க்கெட்டிங் அப்படின்ற யூனிட்டை எத்தனை நாளுக்குள்ளார கம்ப்ளீட் பண்ணும் ஸோ இட் இஸ் நாட் எ ஃபிக்ஸட் நீங்கள் வந்து மாறலாம் ஒன் வீக்கில் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் டூ வீக்ஸ் அப்படி வைக்கலாம் டூ வீக்ஸ்னு வைக்கும்போது எதுக்காக டூ வீக்ஸ் வைக்கணும் அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டாபிக் கம்ப்ளீட் பண்ணும் அப்படி வைக்கணும் எதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் எப்போது வச்சுக்கணும் ஒவ்வொரு டாபிக் வச்சுட்டிங்க ஓ இதில் வந்து பத்து டாபிக் இருக்குது டென் டேஸ் அப்படின்னு வைக்கக்கூடாது டென் டேஸ் இருந்தால் ஃபோர்டீன் டேஸ்னு வைக்கணும் டூ வீக்ஸ் வச்சிருக்கணும் எதுக்குன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு படிக்கக்கூடிய மூடு இருக்காது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஏன்னா ஹியூமன் மைண்டது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நம்மளை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் நம்முடைய சரௌண்டிங்ஸ் எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம் சில டைமில் நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்கலாம் சிக்காக இருக்கலாம் சில டைமில் நம்ம மைண்டு அப்செட்டாக இருக்கலாம் அந்த டைமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு யூஸும் கிடையாது ப்ரிப்பேர் பண்ணவும் முடியாது ஸோ பீ ஃப்ரீ அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக இருந்துடணும் அப்போ ஆக்சுவலி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோலை ப்ரிப்பேர் பண்ணணும் டெய்லி கோல் ப்ரிப்பேர் பண்ணணும் இவ்வளோ ப்ரிப்பர் பண்ணணுன்னா இந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடணும் காலைலன்னா காலையில் ப்ரிப்பேர் பண்ணிடணும் அப்படி காலையில் ப்ரிப்பேர் பண்ண முடியாமட்டும்னா வேற ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணும்போது புரிஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சிலப்போ புரியாது உங்கள் மைண்டு வந்து அன்றைக்கி புரிஞ்சக்கூடிய செட்டப்பில் இருக்காது ஜஸ்ட் கோத்ரூ அப்படியே ரீட் பண்ணுங்கள் சும்மா ரீட் பண்ணுங்கள் சும்மா ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணும்போது நம்மள தெரியாமல் நான் மைண்டில் நிறைய வேர்ட்ஸை நம்ம வாங்கி வச்சுக்குவோம் பட் நாளைக்கு நல்ல தரவாக நல்ல மைண்டில் இருக்கும்போது படித்து பார்க்கும்போது ஏற்கனவே படித்த அந்த ஒரு ஃபீலிங் ஏற்கனவே பார்த்த ஒரு ஃபீலிங் நம்ம மன மைண்டுக்குள்ளே இருக்கோ அதனால் ஈஸியாக கிராஃப்ஸாக ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதனால் எத்தனை டைம் எத்தனை ஒரு பிளான் பண்ணணும் டைமிங் பிளான் பண்ணும் அப்போ என்னென்ன படிக்கணும் எவ்வளோலாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணணும் அது வந்து எக்ஸ்ட்ரா டைம் நம்மளுடைய நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கணும் அந்த மாதிரி ஒரு கோலை ஃபிக் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிடுவோம் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவோம் ஸோ தட் இஸ் எ ஹாவ் எ கோல் அடுத்து டோன்ட் ஆன்சைட்டி அண்ட் டோன்ட் ஃபியர் கவலையே படாதீங்க அதே மாதிரி பயமும் படாதீங்க எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பயமே பட வேண்டாம் இப்போ என்னுடைய என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஃபியர் அதே மாதிரி கவலை ஆன்சைட்டி இருந்துச்சு தன்னுடைய டைமில் என்னுடைய சின்னதுலேருந்து டைம் இருந்துச்சு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதாவது நான் ட்ரை பண்ணியே பார்க்கல எந்த ஒரு எக்ஸாமும் ட்ரை பண்ணியே பார்க்க மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது இங்கே வந்து ஒரு வேக்கன்சி தான் இருக்குது கிடைக்காது பத்து வேக்கன்சியாக இருக்குது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் கவலை இருக்கும் பின்ன ப்ரிப்பேர் பண்ண முடியுமா நம்மளை விட நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க அப்படின்ற கவலையெல்லாம் இருக்கும் ஆனால் நான் சில எக்ஸாம்லாம் எழுதியிருக்கு எக்ஸாமில் எழுதும்போது தான் தெரிஞ்சு நம்ம தான் டாப் அப்படின்ற ஒரு விஷயங்கள் புரிஞ்சிச்சு அந்த டைம் தான் எக்ஸாம் ரொம்ப லேட்டாக தான் எக்ஸாம் எழுதினேன் வீட்டினுடைய என்னுடைய ஆக்சுவலி சொல்லப்போனால் போனால் என்னுடைய ஒய்ஃப்னுடைய தான் சில எக்ஸாமில் போய் எழுதும் பொழுது அப்போ தான் தெரிஞ்சிச்சு என்னுடைய மாமனார் சொல்லுவார் அவன் எழுதுனா ஃபெயிலாக ஃபெயில் ஆ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வருவான் ஃபெயில் மாட்டான்னு சொல்லுவாங்க பட் எனக்கு கூட இருந்தது கிடையாது மற்றவங்களுக்கு ஏ மேலே இருந்த நம்பிக்கை எனக்கு கூட இருந்தது கிடையாது நான் போய் எழுதும்போது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்து சில ஒரு எக்ஸாமில் வந்துட்டு என்னன்றதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல ஃபிஃப்த்து பொசிஷன் வந்திருக்கேன் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கேன் ஸோ ஆக்சுவலி அதில் வந்து நாலு அட்டம்ப்டு அஞ்சு அட்டம் அடித்தவங்களாக இருக்காங்க அந்த எக்ஸாமில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு கோர்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபோர் அட்டம்ஸ் நாலு அட்டம் என் கூட இருந்தால் ஒரு எம்எஸ்சி பிஎட் முடித்த மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் அட்டம் அடிச்சிருக்காரு அப்போ நான் அப்ளை பண்ணும்போது நான் நினச்சேன் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு டவுட்டாக தான் இருந்தேன் இத்தனைக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மத்தியானம் காலையில் வந்து எனக்கு எம்ஃபில் எக்ஸாம் எம்ஃபில் எக்ஸாம் மார்னிங் முடித்து பஸ் ஏறி அடுத்த சென்டருக்கு வந்து டேரெக்டாக கிளாஸ் என்ட்ரன்ஸ் ரூம் போயிருந்தேன் என்ன கொஸ்டின் கூட தெரியாது போய் எழுதும்போது எழுதி முடிச்சு உடனே பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டு லெவலில் வந்து ஃபிஃப்த் பொஷனனில் இருந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் என்னுடைய சென்டரை வந்து நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணேன் அன்னைக்கு வந்து அந்த டிஃபிகல்ட்டாக அட்மிஷன் கிடைக்கிறது டிஃபிகல்ட்டாக இருந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து செலக்ட் பண்ணேன் ஃபிஃப்த் பொஷில் வந்து நான் போய் சென்னையில் போய் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனேன் அஞ்சாவது ரேங்க் அஞ்சாவது ரேங்க் வந்துச்சு அதாவது அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு வந்து எனக்கு வந்து எயிட்டி சிக்ஸ் மார்க்ஸ் இருந்துச்சு அப்போ என்னென்னு பார்க்கும்போது இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து நைன்த் அண்ட் டென்த் மேத்தமெட்டிக்ஸ் இருந்துச்சு நான் வந்து கோச்சிங் சென்டர் தான் ரொம்ப காலமே நைன்டீன் எயிட்டி எயிட்லேருந்து கோச்சிங் சென்டர் தான் அப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் டீச்சிங் பண்ணுவோம் நிறைய பேருக்கு டீச் பண்ணுறதுனால என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த சப்ஜெக்டோடைய நுணுக்கம் வந்து ரொம்ப நல்லா தெரியும் பசங்களை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த நுணுக்கங்கள்லாம் நமக்கு தெரியும் அங்கே போய் பார்க்கும்போது என்னாகுன்னா நமக்கு எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணது சிம்பிளாக மேக்ஸ் சயின்ஸும் சப்ஜெக்ட் எல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ண ஈஸியாக எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்போ நம்ம வந்து நம்மளையே வந்து தரம் தாழ்த்திக்க கூடாது நம்ம எதுவுமே போய் ட்ரை பண்ணி பார்க்காம நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு கவலையும் படக்கூடாது அதே மாதிரி பயமும் படக்கூடாது நம்ம போய் எதாக இருந்தாலும் போய் பார்த்துடணும் பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளுடைய சக்தி எவ்வளோ நம்மளுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும் நம்மளுக்கு முன்னால் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு பின்னால் இருக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க அது நம்மளுடைய ஒவ்வொருடைய கவலையும் அந்த பயத்தையும் பொறுத்து தான் இருக்குது அப்போ நம்ம தைரியமாக எது பற்றி கவலைப்படக்கூடாது கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லாட்டி வேண்டாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி தான் பார்க்கணும் இந்த எக்ஸாமினேஷனில் சொல்லுவாங்க டுவெல்த்து பசங்களுக்கு டென்த்து பசங்க எக்ஸாம் எழுதும்போது நாங்கள் சொல்லக்கூடிய நான் பிரத்யேகமாக சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது டோன்ட் பாஸ் தி எக்ஸாமினேஷன் வின் தி எக்ஸாமினேஷன் எடுதான் பாஸ் தி எக்ஸாமினேஷன் கிடையாது வின் தி எக்ஸாமினேஷன் பாஸ் தி எக்ஸாமினேஷனுக்கும் வின் தி எக்ஸாமினேஷனுக்கும் அதாவது எக்ஸாமினேஷனை வெட் பாஸ் பண்ணுறதுக்கும் அதை வந்து வின் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த வார்த்தை பாஸ் வின் அப்படின்றது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாஸ் பண்ணுறது அப்படின்னா முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிடலாம் ஆனால் வின் பண்ணுறது அப்படி கிடையாது இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு எபிலிட்டி இருக்கும் சில பசங்க வந்து முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும் சில பசங்களுக்கு எழுபது மார்க் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும் சில பசங்களுக்கு எண்பது மார்க் எப் எபிலிட்டி இருக்கும் சிலவங்களுக்கு வந்து நைன்ட்டி மார்க் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கும் அப்படி ஓ தொண்ணூறு மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பையன் எக்ஸாம் எழுதி தொண்ணூறு மார்க் எடுத்தால் அவன் பாஸ் பண்ணிவிட்டான் அவ்வளோதான் பிகாஸ் அவனுக்கு தொண்ணூறு மார்க் எடுக்க முடியும் தொண்ணூறு மார்க் எடுத்துட்டான் ஸோ ஜஸ்ட் பாஸ் தான் தட் இஸ் கால் பாஸ் நாட் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஆனால் அவன் நைன்டி நைன்ட்டி மார்க் எடுக்கக்கூடிய எப்படிட்டு இருக்க பையன் நைன்ட்டி டூ நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டிக்கு மேலே எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் வின்னிங் தி எக்ஸாமினேஷன் வின்னிங் தி எக்ஸாமினேஷன் ஒரு பையன் அறுபது மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா அவன் அறுபது மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணிட்டான் அறுபத்தஞ்சு மார்க் எடுத்துட்டான் அந்த எக்ஸாமில் அவன் வின் பண்ணிவிட்டான் ஸோ ட்ரை டு வின் தி எக்ஸாமினேஷன் ட்ரை டு வின் தி எக்ஸாமினேஷன் அதான் மெயினாக பார்க்கணும் அங்கே வந்து நான் வந்து அறுபத்தஞ்சி மார்க் எடுக்கக்கூடிய எப்படின்ட்டு இருக்கக்கூடிய நான் வந்துட்டு தொண்ணூறு மார்க்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது நம்ம வின் பண்ணணும் நம்ம நம்மளுக்கு எடுக்கக்கூடிய மார்க்கை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நம்ம வின் பண்ணிட்டோம் அதனால் நான் வந்து ஐயோ என்னால் தொண்ணூறு மார்க் எடுக்க முடியல அறுபது மார்க் எடுக்கிற பையன் ஐயோ என்னால் தொண்ணூறு மார்க் எடுக்க முடியலன்னு கவலையும் பட வேண்டாம் பயப்படும் பட வேண்டியதில்லை நம்ம ஒவ்வொரு மார்க்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும் நம்மளுடைய பாசிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸோ டோன்ட் ஆன்சைட்டி அண்ட் டோன்ட் ஃபியா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி எக்ஸாமினேஷன் நிறைய பேர் கவலைப்படுறாங்க நான் ஃபோன் பண்ணும்போது நிறைய பேருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுதான் நிறைய பேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க கிடைக்குமா சார் டோன்ட் வரி கிடைக்குமா கிடைக்காதுன்றது ரெண்டாவது விஷயம் என்ன வேணாலும் கிடைக்கலாம் என்ன வேணாலும் கிடைக்கலாம் நான் வேற ஒரு கதை கூட சொல்லணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் அது வந்து ஏற்கனவே எனக்கு ஃபோன் பண்ணவங்களுக்கு சொன்னேன் பட் இங்கே வந்து அது வந்து ஏன்னா இது வந்து பர்ஸ்னல் சில பேருடைய பர்சனல் கதைனால இங்கே சொல்ல முடியாது ஆக்சுவலி அவங்க எதிர்பார்த்ததை விட ஹை லெவல்லே கிடச்சிச்சு அவங்க சாதாரண ஒரு டீச்சர் ஆகணும்னு நினச்சிட்டு என்ன ஆகிட்டாங்கன்னா சிஓ ஆகிட்டாங்க குரூப் ஒன் பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு வந்து சொல்ல முடியாது நம்மளுடைய எபிலிட்டி என்ன இருக்குது நம்மளுடைய டைமிங் அந்த டைம் நம்ம எழுதும்போது நம்ம தான் டாப்பில் வருவோம் நம்ம படித்த கொஸ்டினாக இருக்கும் நாட் லக் லக்கெல்லாம் கிடையாது நீங்கள் இது வரைச்சு படித்து என்னென்ன படிச்சுட்டு வந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எந்த டைமில் எப்போ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல முடியாது அதனால் எப்போதுமே ட்ரை பண்ணிவிட்டு இருக்கணும் டோன்ட் ஃபியர் டோன்ட் ஆன்சைட்டி அதேமாதிரி பாருங்கள் நீங்கள் படிச்சுட்டீங்க படிச்சுட்டு வரீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க ரிவைஸ் பண்ணும் டெய்லி அப்போ ஏற்கனவே படித்து விட்டது இப்போ வந்து மார்க்கெட்டிங் படிச்சுட்டு மூணு மாதம் ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி நம்மளுடைய கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் முடிச்சு த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பற்றி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்போ மார்க்கெட்டிங் மறந்து போச்சு இன்கம் டேக்ஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு இட்ஸ் ஃபர்கட் அதில் இப்போ ஏதாச்சும் கேட்டால் தெரியாது அதுதான் ப்ராப்ளம் நம்மளுக்கு அப்போது டெய்லி ரிவைஸ் பண்ணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் ஏ கோல் அப்படி பார்த்தோம் கோல் வைக்கும் கோல்டு வைக்கும்போது டைமே வந்து ஒரு கோல் தான் இத்தனை டைம் படிக்கணும் அப்படின்றது இஸ் ஆல்சோ கோல் அப்படின்னு வச்சுக்கலாம் கோல்ன்றது அச்சீவ் பண்ணுறது மட்டும் கோல் கிடையாது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு டெய்லி வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்க ஃபைவ் ஹவர்ஸ் எப்படியோ படிக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் நான் ஐயோ ஃபைவ் ஹவர்ஸா செவன் ஹவர்ஸாக நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து டெய்லி வந்துட்டு ஈவினிங் என்னுடைய ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி இல்லைனா ஃபைவ் ஓ க்ளாக் நான் சில டைமில் சிக்ஸ் ஓ கிளாக் கூட ஆகும் சில சிக்ஸ் தேர்ட்டி கூட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணி டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் கூட ஆயிரும் உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் நினைப்பீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரோக்ராம் சிம்பிள் டெய்லி மூணு போடுங்க சார்னு வீங்க ஸோ வெரி டிஃபிகல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்னுக்கு என்னுடைய ஒர்க் இதே ஒர்க்காக இருந்தால் நான் வந்து மூணு வீடியோ நாலு வீடியோ கூட ஃபுல்லாகவே போட்டுருவேன் பட் என்னென்னா என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு நான் டயர்டாக வரும்போது என்ன ஆகுனா நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு டெய்லி தான் டிசைட் பண்ணுவேன் ஏற்கனவே ப்ரீவியஸாக டிவைஸ் டிசைட் பண்ண மாட்டேன் சில பிள்ளைங்க என்ன டாபிக் பண்ணணுன்னு தெரியாது சில டைமில் கன்ஃபியூஸாகவே இருக்கும் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது ஏன்னால் நம்மளுடைய ஒர்க்லோடு நம்ம நம்ம சந்திச்சுட்டு வர ப்ராப்ளம்ஸு இதனால் என்ன ஆகுனா மைண்டே ஒர்க் ஆகாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சில டைம் அதனால தான் சில நாளெலாம் எடுக்காமே விட்டுருவேன் அப்போ என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஆக்சுவலி வந்து ப்ரிப்பேர் பண்ணும் ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கிற நோட்டெல்லாம் எழுதி அதுக்கு கொஸ்டின் காயின் பண்ணி அதை டைப் பண்ணி அதுக்கு அனிமேஷன் கொடுத்து அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணும்போது வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கே நியர்லி டூ ஹவர்ஸ் ஆயிரும் சில வீடியோவில் நேற்றுலாம் வந்து போட்டு டூ ஹவர்ஸ் ஆயிரும் அப்படி வீடியோ கன்வெர்ட் பண்ணும்போது சில டைமில் என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேமோடைய சவுண்டு இன்னொரு ஃப்ரேமுக்கு போயிடும் நீங்கள் அப்படி கூட என்னோடய வீடியோவில் பார்த்துக்கலாம் இன்னொரு ஃப்ரேமுக்கு போயிடும் அப்போ போகும்போது என்ன ஆயிடும்னா டோட்டலாக என்ன பண்ணுவோன்னே ஃபஸ்ட்டெல்லாம் அப்படியே அப்லோட் தான் எனக்கு தெரியாமல் அப்லோட் பண்ணி தான் பின்ன உங்களை மாதிரி பார்த்து எனக்கு சொல்லும் போது தான் புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன்னு போடுறதுக்கு முன்னால் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுவேன் வெரிஃபை பண்ணும்போது எப்போதும் என்ன ஆகுனா எனக்கு அப்படி ஆகும் ஆகும்போது திருப்பி புதுசாக அதை வந்து வீடியோவாக கிரியேட் பண்ணுறதுக்காக திருப்பி போடும்போது திருப்பி அகைன் டூ ஹவர்ஸ் ஆகிரும் இப்போ நேற்று வீடியோ கூட லேட்டாகிறது காரணம் அதை காலையில் மார்னிங் ஏர்லி மார்னிங் போட்டுருந்து இன்றைக்கி லேட்டாகி போகிறதுக்கு காரணமே என்னங்கிட்டால் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நைட் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன் பட் என்ன ஆயிடுச்சுன்னா சவுண்டு மிக்ஸ்அப் ஒரு ஒரு ஃப்ரேமோட சவுண்ட் இன்னொரு ஃப்ரேம் போயிருச்சு அப்போ ஃபுல்லாக எல்லாமே அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் வீடியோவும் திரும்பவும் வீடியோவாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஸோ அதனால தான் டைம் ஆகி போயிடுச்சு அப்லோட் பண்ணுறதுக்கு அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி என்ன பண்ணோம் அதனால் பாருங்கள் ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் நான் சும்மா எனக்கு வந்து ஆக்சுவலி நீங்கள் நினைப்பீங்க என்னமோ யூடியூப்பில் போடுறனால ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நினைப்பீங்க இல்லை என்னோடய இது ஒரு ஹாப்பி தான் ஆக்சுவலி எனக்கு வந்து வெளியே எங்கேயுமே ஸ்கூல் முடிஞ்சால் வீடு தான் வெளியே போய் எங்கேயும் சுற்றுற பழக்கம் இல்லை எனக்கு வந்து ரீடிங் ஹாபிட் ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு இப்போ ரீடிங் ஹேபிட் இல்லை ஸோ அதனால் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் உங்களுடைய ஆர்வம் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார் ஏன் சார் வீடியோவே வரல சில டைம் நினைப்பேன் வேண்டாம் நிறுத்திடலாம் போதும் அப்படின்னு நினைக்கும் போதும் ரெண்டு பேரோட கமெண்ட் வரும் சார் இன்னைக்கு வீடியோவே போடல சார் சார் வெயிட்டிங் சார் அப்போ எனக்கு வந்து என்னென்ன பண்ணுவேன்னா ஐயோ நம்மளையும் ஃபாலோ பண்ணுற ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா திருப்பியும் தொடங்குவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ரெண்டு சப்ஸ்கிரைபர் அதிகமானாலோ மூணு சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஒரு அஞ்சாறு சப்ஸ்கிரைபருக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ஐயோ சரி சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நான் ப்ரிப்பேர் பண்ணலான்வேன் சில டைமில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரே வராது சே அப்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் டவுன் டவுனாக போகும்போது ஒரு நாலு சப்ஸ்கிரைபர் வந்தவுடனே நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போட தொடங்கிடுவேன் ஒரு எக்ஸ்ட்ரா வியூஸ் வியூஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்போது எனக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டாகும் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக என்கரேஜாக இருக்கும் நான் அதை பண்ணுவேன் நிறைய பேர் எனக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு டேரெக்ட் கிளாஸ் மாதிரி இருக்குது யாருக்குமே எனக்கு யாரும் முகமோ எதுவுமே தெரியாது பேர் மட்டும் தெரியும் நிறைய பேர் பேர் வந்து எனக்கே இப்போ மனப்படம் ஆயிடுச்சு நிறைய நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸோடைய பேர் மனப்படம் ஆயிடுச்சு நிறைய பேர் என்னாங்கன்னா இப்போ எனக்கு எனக்கு டைரக்ட் க்ளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது டைரெக்டாக கிளாஸ் ரூமில் போய் ஒரு க்ளாஸ் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது ஸோ இப்போ பார்த்துக்கும்போது சில விஷயங்கள் பார்க்கும்போது என்னங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு சேனலோடைய ஒரு எதுக்குமே யூஸ்ஃபுல்லானு சொல்ல முடியாது சில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் என்டர்டைன்மெண்ட் ஒரு போட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து செகண்டில் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் குள்ளார் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வியூஸ் சிலதெல்லாம் ஒன் அண்ட் ஆஃப் லேக் வியூவெல்லாம் போயிட்டுருக்கும் நம்மது வந்து டெய்லி வந்து டூ ஹண்ட்ரட் வியூ த்ரீ ஹண்ட்ரட் வியூ அப்படி தான் போகும் ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மானிடைசேஷன் பார்த்திங்கன்னா இப்போ தௌசண்ட் வியூ போயிட்டு இப்போ எனக்கு கிடையாது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஆகாச்சு ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மானிட்டைசேஷன் கிடைக்கும் அப்படினு பார்த்திங்கன்னா மானிட்டசேஷன் வந்துட்டு இது வரைக்கும் நான் வாங்கவே கிடையாது பார்த்திங்கன்னா நான் செலவு பண்ணது பார்த்திங்கன்னா புக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சாயிரூபா செலவு பண்ணியிருக்கேன் ப்ளஸ்ஸு என்னென்னா நெட்டுக்கு வந்துட்டு மந்த்லி பேமெண்ட்டு மோர் தென் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டில் தான் பே பண்ணிட்டுருக்கேன் இது வந்து ஒரு இது கிடையாது பட் உங்களுடைய அந்த இது வந்து உங்களுடைய ஆர்வம் தான் என்ன வந்து இதை செய்கிறதுக்கு தூண்டுது இதில் வந்து எந்த ஒரு இன்கமும் எதிர்பார்த்து பண்ணுறது கிடையாது இது இதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதனால் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நீங்களும் அந்த எதுக்காக சொல்ல முன்னாடி இவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எந்த வித எந்த எனக்கு எந்த விதமான பெனிஃபிட் இல்லை பட் எனக்கு ஹாப்பினஸ் இருக்குது அந்த பெனிஃபிட் இருக்குது பட் மானிட்ரியாவோ இல்லை வேறு ஏதாவது எனக்கு ஜாப் கிடைக்கணும்னா எந்த பெனிஃபிட் இல்லாமல் நான் வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்துருக்கீங்க ஒரு வேலையை எதிர்பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணணும் டெய்லி ரிவைஸ் பண்ணணும் அதே மாதிரி பழைய கொஸ்டின் எல்லாம் எடுத்து ப்ரீவியஸ் எக்ஸாமோட கொஸ்டின் எடுத்து ஆன்சர் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம வந்து நியர்லி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி சிலபஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம் இந்த கவர் பண்ண கொஸ்டின் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களால் நியர்லி எயிட்டி மார்க்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு எயிட்டி மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியும் வாட் அவர் தி கொஸ்டின் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத கொஸ்டின் எடுத்தால் கூட உங்களால் என்ன பண்ண முடியும்னா இப்போ நான் கொடுத்த கொஸ்டின் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது பட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி வந்து ஏற்கனவே ப புதுசாக படிக்கிறத ஒரு டூ ஹவர்ஸ் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஹவர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பழைய இதை வந்து ரிவைஸ் பண்ணணும் டெய்லி ரீட் பண்ணி விடணும் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பிடிஎஃப் கேட்குறீங்க பிடிஎஃப் வந்து எனக்கு வந்து அதில் வந்து எந்த வித உடன்பாடும் கிடையாது ஐ டோன் நோ வை ஆனால் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நிறைய பேர் பிடிஎஃப் நம்ம எப்போது பிடிஎஃப் எடுத்து வச்சா அதை நோட்டில் வச்சாலோ இல்லை பேப்பரில் வச்சாலோ அது பேப்பரில் தான் கிடக்கும் நம்ம என்றைக்குமே எடுத்து பார்க்க மாட்டோம் நிறைய பேர் நம்ம புக்கு வாங்கி வச்சிடலாம் நம்ம தேவைப்பட படிக்கிறோம் புக்கில் புக்காத புக்கில் அந்த புக்கிலே தான் இருக்கும் தவிர நம்ம படிக்கவே மாட்டோம் இது ஒரு ஆர்வமாக டெய்லி நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது அதனால தான் கோச்சிங் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறத விட ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் உட்காரும் பொழுது என்ன ஆகும்னா அங்கே டீச்சரை வந்து உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்வார் இப்போ சில விஷயங்கள் நம்ம படித்தா நம்மளுக்கு உள்வாங்கவே முடியாது அப்போ இன்னும் ஒரு நபர் வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான நபர் வந்து அது உள்வாங்கி அதை நம்மளுக்கு சொல்லும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஈஸியாக புரியும் அதனால தான் நம்ம வந்து கோச்சிங் கிளாஸ் அதான் டீச்சர் டீச்சர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சர் இல்லாமல் வந்து எதுவுமே இல்லை அதாவது பழைய தமிழ் போயம் ஒன்று இருக்குது தமிழ் போயம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு தெரில அதாவது விவேக சிந்தாமணி அப்படின்னு ஒரு புக் இருக்குது விவேக சிந்தாமணி அதில் ஒரு பார்ட் வரும் அதில் பார்ட்டில் சொல்லுவாங்க ஒரு போயமில் இருக்குது மூப்பிலா குமரி வாழ்க்கை முனையிலா அரசன் வீரம் காப்பிலா விளைந்த பூமி கரையிலாது இருந்த ஏரி கோப்பிலான் கொண்ட கோலம் குருயிலான் கொண்ட ஞானம் இதான் முக்கியம் குரு கொண்ட ஞானம் ஆப்பிலா சகடுவோல் அழியும் என்று உரைக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான சொல்லுவது குருயிலான் கொண்ட ஞானம் ஆசான் இல்லாது பெற்ற அறிவு அதாவது ஆசிரியர் இல்லாமல் பெற்ற அறிவு ஆசிரியரே இல்லாமல் பெற்ற அறிவு வந்து ஆப்பில்லா சகடுபோல் அழிந்து போகும் அப்படின் அதாவது அச்சாணி இல்லாத தேர் மாதிரி செதறி போயிரும் அப்படின்னாங்க ரொம்ப முக்கியமானது ஒரு ஆசிரியர் சொல்லி பொழுது படிக்கிறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ கூட ஆன்லைன் கிளாஸில் படிக்க முடியல நேரடியாக ஆசிரியர் இல்லைன்னா படிக்கவே முடியறதில்ல நம்ம இப்போ நேரடியாக எடுக்கிறது எடுத்துருந்தால் நம்மளுடைய கிளாஸுடைய வித்தியாசமே மாறி இருக்கும் இப்போ ஆன்லைனில் வேறு மாதிரி இருக்கும் அப்போ அதனால தான் ஆசிரியர் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து உங்களுக்கூடிய ஆசிரியர் நீங்கள் இந்த மாதிரி நிறைய சேனலை பார்த்துட்ருப்பீங்க எல்லா சேனலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லா சேனல்லேருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்மளும் பண்ண போகிறோம் நான் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் கொஸ்டின் காமர்ஸில் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் அண்ட் டென் கொஸ்டின் ஒவ்வொரு இயர் கொஸ்டினையும் கொஸ்டின் ஆன்சர் விளக்கி கொண்டு வருவேன் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அதோடைய விளக்கமெல்லாம் கொடுத்து வருவேன் ஸோ டிபெண்ட்ஸ் அப் ஆன் டைம் பட் உங்களுடைய எக்ஸாமினேஷனுக்கு முன்னால் நான் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்ன பிரச்சனை தரணும் உங்களுடைய கோல் நீங்கள் என்றைக்குமே மாறக்கூடாது அதில் மட்டும்தான் இருக்கணும் அதில் மட்டும் தான் இருக்கணும் ஒரு சிலப்போ சிலப்போ ரொம்ப உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஜாபில் ரொம்ப பிரச்சனை வரும்போது ரொம்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாம் எப்படியோ எழுதி பாஸ் பண்ணணும் வெறியோடு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்புறம் அங்கேற்ற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனது அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளமெல்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ஹாப்பி ஆகிட்டீங்கன்னா இந்த கோலை மறந்துடுவீங்க ப்ரிப்ரேஷன் அளவு குறைஞ்சிரும் இப்படி இருக்கக்கூடாது ஒரே அளவாக இருக்கணும் உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன எப்படி வந்துடணும் நீங்கள் வந்து என்ன சுச்சுவேஷனாக கவலை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எப்படியும் இந்த இந்த ஜாப்பை விட்டு இருக்கிற ஜாப்பை விட்டு நான் வந்து அதில் ஜம்ப் பண்ணி போயிடணும் அப்படின்னு நினைக்காமல் உங்களுடைய ஏம் என்னென்னா கவர்மெண்ட் ஜாபில் எப்படி வரணும் அது ஹாப்பி ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஹாப்பி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சேடு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஏம் என்ன கவர்மெண்ட் ஜாப் வரணும் டிஆர்பி பாஸ் ஆகி அரசாங்க வேலைக்கு வரணும் அப்படின்னு தான் உங்களுடைய ஏம் அதுதான் அந்த கோலில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி அது ஹாப்பியாக இருந்தாலும் சரி வரியாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வந்து உங்களுடைய கோலில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன உறுதியாக இருக்கணும் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும் இங்கே தான் நான் வந்து நான் வந்து என்னுடைய வே ஆஃப் ப்ரிப்பரேஷனை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஹவு டு மேக் நோட்ஸ் இது ரொம்ப எனக்கு பிடித்த எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கக்கூடிய ஒரு வே ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா நான் ரொம்ப காலமே டீச்சிங்கில் இருந்திருக்கேன் நான் சொன்னேன் நான் என்னுடைய காலேஜ் படிக்கும் போதேருந்தே நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு டீச் பண்ணுறனால எனக்கு வந்து உங்கள் நீங்களும் மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு இது வரலை நான் டீச்சிங்லேயே ஃபுல் டைம் இருந்திருக்கேன் சின்னதுலேருந்தே ரொம்ப டீச்சிங் ஃபுல் டைம் இருந்திருக்கேன் நீங்களும் டீச்சிங்கில் இருந்திருப்பீங்க பட் உங்கள் டீச்சிங் டைப்புக்கு என்னோடய டீச்சிங் டைம் நிறைய வித்தியாசம் இருக்காருன்னா நான் எங் வெறி எங்களையே தொடங்கிட்டேன் காலேஜ் படிக்கும் போது தொடங்கிட்டேன் பின்ன நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண வீட்டில் உட்காந்து இப்போது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹவு டு மேக் நோட்ஸ்னு பார்க்கணும் இப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டால் என்னுடைய இது வந்துட்டு நீங்கள் வந்து இரு இருபது யூனிட் இருக்குது இருபது யூனிட் இருக்குது இருபது யூனிட்டுக்கும் ஒரு ஃபார்ட்டி பேஜ் நோட்டு தனித்தனியாக வைக்கணும் தனித்தனியாக வைக்கணும் அதான் சொன்னோம் குரு இல்லான் கொண்ட ஞானம் ஆப்பில்லா சகடு போல் அழிந்து போகும் ஆசிரியர்கள் சொல்லை கேட்காத மாணவனின் வாழ்க்கை அதாவது குரு இல்லாமல் படிக்கக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்னா ஆப்பில்லா சகடு போல் அழிந்து போகும் ஏன்னா ஐடியா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்து படிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு மாறும் இங்கே என்னுடைய ஐடியா வந்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் நோட்ஸ் ப்ரிப்பர் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கு என்னுடைய பொறுத்த வரைக்கும் ஒரே நோட்டை போட்டு எல்லாத்தையும் போட்டு கிரிக்கி வைக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது என்னுடைய வே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதான் ஃபாலோ பண்ணலாம் என்னென்னா நிறைய பேர் இப்போ வந்து என்கிட்ட வந்து நோட்ஸ் கேட்பாங்க சார் புக்கெல்லாம் புக் கொடுங்க சார் ப்ரிப்பேர் பண்ணுறக்குன்னு ஃபஸ்ட்டெல்லாம் கொடுத்துருந்தேன் புக்கு கொடுத்தா திருப்பி வராது அது புக்குக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சார் வேறு ஆளுக்காரிச்சு யாருக்காச்சும் கொடுத்துருப்பாங்க ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நம்ம புக்கு நான் நம்ம புக்கு எடுத்து வேறு ஆள் கொடுத்துருவாங்க அப்படியே எனக்கு நிறைய புக்கு போனால்தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க என்னென்ன புக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் சார் என்ன ஆத்தர் சார்ன்னு எனக்கு சொல்ல முடியறதுல காரணம் இப்போ நிறைய புக்ஸ் வந்துருச்சு எல்லா புக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு புக்கை ரெக்கமண்ட் பண்ணிட்டு கரையில நிறைய புக்கை நான் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் ரெஃபர் பண்ண முடிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு வந்து இந்த புக்கை விட இந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ப்ரிப்ரேஷனுக்குன்னு சொல்லுவேன் அதனால் இப்போ சொல்ல முடியாத காரணம் என்கிட்ட இருக்க அத்தனை ரெஃபரன்ஸ் புக்கு என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் திரும்பி வரவே கிடையாது அப்போது ரெஃபரன்ஸ் புக் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண அவுட் டு மேக் நோட்ஸ் அது நீங்கள் வந்து தனித்தனி நோட்டு எனக்கு இந்த இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன் என் புக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது கொடுங்க சார் வாங்க நான் வந்து நிறைய நோட்ஸ் வச்சுருந்தேன் இந்த மாதிரி நோட்டு எழுதி வச்சுருந்தேன் அப்போ நோட்டை நான் என்ன பண்ண நோட்டை கொடுத்தா கண்டிப்பாக திருப்பி தர மாட்டாங்க அப்போ கேட்பாங்க அப்போ நான் சொன்னேன் என்னுடைய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெராக்ஸ் கடையில் வச்சுருந்தேன் அந்த ஜெராக்ஸ் கடையில் கொடுத்துட்டா என்ன சொல்லியிருந்தாங்க யாராச்சும் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எக்ஸாம் எழுதுக்காக கேட்டால் இதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு மொத்த ஜெராக்ஸ் எடுத்தால் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் ஆகும் தௌசண்ட் ருப்பீஸ் ஆகும் அந்த மொத்தம் ஜெராக்ஸ்க்கு மொத்த நோட்ஸ்க்கும் அப்போது இவங்க வந்து என்னை கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாமே என்கிட்ட டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்து இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்காக இந்த ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க அவங்க கேட்கும்போது நான் சொல்லுவேன் இந்த மாதிரி போய் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு தௌசண்ட் தான் இருக்கும் ரொம்ப கம்மி காசில் போட்டு தருவார் அவர் மற்றபடி ஒரு ஜெராக்ஸ் ரெண்டு எக்ஸாக இருக்கும்போது காசெல்லாம் கிடையாது மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ்குள்ளதான் வரும் நீங்கள் மொத்த சிலபஸும் படிச்சிடலாம் அப்படின்னு பட் இல்லை சார் நீங்கள் கொடுங்க சார் நான் படிச்சுட்டு கொடுக்குறேன் சார் ஒரு தௌசண்ட் ருபீஸ் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க இது வந்து இது ஒரு இஸ் நாட் என் எக்ஸ்பென்ஸ் இது ஒரு செலவு கிடையாது இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன் பத்து இருபத்தஞ்சாயிரரூவா இதுக்காக செலவு பண்ணி காசு இருந்துட்டு கிடையாது கஷ்டப்பட்டு இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய புக்ஸ் நான் வாங்கினேன் அப்போது இப்போ கூட நான் உங்களுக்கு உங்களுக்காக நான் நிறைய புக்ஸ் நான் இருக்கேன் இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி என்னோடய பையன் டிகிரி இருக்கான் பிஜி சாரி டிகிரி இருக்கான் அப்போ நான் வந்து இன்றைக்கும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் புக்ஸ் வாங்குவேன் ரெஃபரன்ஸ் புக் வாங்குவேன் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா இந்த தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கூட நீங்கள் கஷ்டப்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ண கொடுத்துருங்க அப்புறம் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பாதி பாதி புக்கு வாங்க பாதி பாதி ஜெராக்ஸ் எடுத்து இவங்க பாதி படித்தவனால் அவங்க பாதி படிச்சு இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் கிடையாது லாஸ்ட்டில் அவங்க சக்ஸஸே ஆகலை இருபது மார்க் முப்பது மார்க் வாங்கினாங்க காரணம் என்ன கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு எது எதுக்கோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் செலவு பண்ணுவோம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் நீங்கள் வந்து ஒரு நோட்டுக்கு எத்தனை ரூபா ஆகும் ஒரு டுவெண்ட்டி நோட் புக் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி தெரியல டுவெண்ட்டி நோட் புக் எயிட்டி பேஜ் லாங் சைஸ் நோட் புக் வந்து டுவெண்ட்டி நோட் புக் வாங்கி வைக்கணும் அதேமாதிரி ரெண்டு மூணு கலரில் பேனாக வாங்கி வைக்கணும் நாட் ஸ்கெட்ச் ஸ்கெட்சில் எழுதுனா உங்களுக்கு வந்து நோட்டெல்லாம் ஃபுல்லாக அசிங்கமாகி போயிடும் ஏன்னா நிறைய கஜகஜனாக ஆகி போயிடும் அதனால் ரெண்டு மூணு இங்கில் பிளாக் ப்ளூ ரெட் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இங்கில் வந்துட்டு நீங்கள் பேனாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு நோட்டு வந்து ஃபார் மார்க்கெட்டிங் அவ்வளோதான் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இப்போ எதுக்காக ஒரே நோட் போட்டால் என்ன சார் ஒரே நோட் போட்டால் எல்லாமே முடிஞ்சிருமே சார் அதுக்கு காரணம் சொல்லித்தரேன் இப்போ கா இப்போ வந்து மார்க்கெட்டிங்னு ஒரு சாப்டர் தொடங்கிட்டீங்க அதில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சோன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த சாப்டர் செகண்ட் யூனிட் டூ அட்வர்டைஸிங் தொடங்கிடுவீங்க திடீர்னு என்ன ஆகுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூ யூடியூப் சர்ச் பண்ணும்போதோ இல்லை வேற ஏதாவது புக்கு சர்ச் பண்ணும்போதோ திருப்பி மார்க்கெட்டிங்கோட நோட்ஸ் கிடைக்கும் அதை எங்கே எழுதுவீங்க திருப்பி வேறு ஒரு எழுதணும் அதை விட என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நோட்டுக்கான இது வந்து நாட்டு ஹியூஜ் சிலபஸ் நல்ல ஒரு சிலபஸ் அது படிக்கும்போது உள்ளே போகும் போகும்போது தான் உங்களுக்கு அதோடைய டெப்த் என்னன்னு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த நோட்டை வாங்கிட்டு அதாவது நோட்டை வாங்கிட்டு மார்க்கெட்டிங்னு ஒரு நோட்டு போட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய இன்ட் எல்லாமே எழுதணும் இன்ட்டு எல்லாமே மார்க்கெட்டிங்குரிய எல்லா இன்ட்டு ஃபஸ்ட் அதோடய சிலபஸ் எழுதுவீங்க அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாம் அந்த சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்ல இருக்கக்கூடிய சப் எல்லாம் எழுதுங்க அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நோட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க அந்த சப்டாப்பிக்கான நோட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க கிட்ட ரெஃபரன்ஸ் புக் இருந்தால் அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ என்னுடைய நோட்டில் நான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வைஸ் போட்டிருக்கேன் இந்த கொஸ்டின் வைஸ் படிக்கும் போது அந்த அதில் வரக்கூடிய பாயிண்ட் நோட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி யூடியூப் வீடியோவில் கிடைக்கக்கூடிய பாயிண்ட் நோட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் புக்கில் கிடைக்கும்போது நோட் பண்ணுங்கள் அப்போ சில டைமில் வந்து வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் யாருக்கு வேணாலும் வரலாம் இப்போ நான் கூட சிலப்போ ஆப்ரேஷன் அடிக்கிறதுக்கு பதிலாக ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் சொல்லி ஃபஸ்ட்டு உடைய காஸ்டிங்கில் நான் டைப் பண்ணேன் எனக்கே தெரியும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கமெண்ட்டில் நிறைய பேருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் ஆப்ரேஷன் அடிக்கிறதுக்கு பதிலாக ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங்னு கையில் டைப் பண்ணும்போது டைப் பண்ணிவிட்டேன் ஸோ அப்போ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் மிஸ்டேக்ஸ் கிடைக்கும் அதாவது மிஸ்டேக் இருந்தால் வெவரையும் மிஸ்டேக் பண்ண அதை கரெக்ட் ப கரெக்ட் பண்ண முடியும் ரெண்டாவது நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு சர்ச் பண்ண போகும்போது நாலு விஷயம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதெல்லாம் அந்த நோட்டில் எழுதிட்டே வரணும் அப்போ மார்க்கெட்டிங் எழுதும்போது ஃபஸ்ட் சிலப்போ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் எழுதிட்டே இருக்கும்போது எழுதி இருப்பீங்க அதுக்குள்ள ஒரு பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸோடைய ரெண்டு நோட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸோட நோட் எடுத்து அதில் எழுதணும் அதாவது மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங் மட்டும்தான் சர்ச் பண்ணும் எழுதலை இது நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் வேறு யூனிட்டுக்குரிய நோட்டு கூட சிலப்போ கிடைக்கலாம் ஏன்னா நீங்கள் அது அப் அந்த டைமில் விட்டுட்டிங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு தேடினாலும் கிடைக்காது சிலப்போ நீங்கள் நெட்லேயே சர்ச் பண்ணும்போது வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கோட ஹெட்டிங் அங்கே கிடச்சிருக்கும் ஒன்று சர்ச் பண்ண போயிட்டு அப்போ நீங்கள் அது இல்லை அது அப்போ வரும்போது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவீங்க பட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் அந்த நோட்டு கிடைக்காது அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த நோட்டு எடுத்து அந்த பாயிண்ட்டு அங்கே எழுதிடணும் இருபது யூனிட்டுக்கு நீ போட்டு ஃபஸ்ட்டு சிலபஸ் இருபது யூனிட்டுடைய சிலபஸோ அந்த நோட்டில் எழுதி வச்சிருங்க அந்த சப் டாப்பிக்கில் வச்சிருங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த எந்த டாப்பிக்கோட நோட்டு கிடைக்குதோ அந்த நோட் எடுத்து அங்கே வந்து அந்த பாயிண்ட்டை நோட் வைங்க முக்கியமான பாயிண்டில் டிஃப்ரெண்ட் இங்கில் ஹைலைட் பண்ணி வைங்க ஃபார்முலாஸு ஹைலைட் வைங்க திருப்ப திரும்ப ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஏற்கனவே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பத்து கொஸ்டின் டென் மார்க்ஸ் சிம்பிளாக கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா பெரிய கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து ஐசி அந்த ஐசிஏ அந்த சார்ட்டட் சார்ட்டட் அக்கௌண்ட்டோடைய இன்ஸ்டியூட்டோட புக் இருக்குது ஃபவுண்டேஷன் கோர்ஸோட புக் இருக்குது அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸோடைய மேக்ஸோட புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் டைப்பில் எப்படியெல்லாம் ப்ராபபிலிட்டியில் ரெகுலேஷன் கோரலேஷன் கிடைக்கும் அத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஸ்டின் அப்ஜெக்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம கான்செப்ட் என்டிட்டி கான்செப்ட்டும் காஸ்ட் கான்செப்ட்டும் மேட்சிங் கான்செப்ட் சொல்லி ஒரு அந்த சாதாரண சிம்பிளாக படிச்சுருப்போம் அதில் சிம்பிள் தான் விஷயம் பட்டு அந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய விதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் அதை ஆன்சர் பண்ண முடியும் அதை நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் கூட அதை டைப் பண்ணி உங்களுக்கு போடலான் இருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் அதுக்கு ஆன்சர் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆன்சர் எக்ஸ்ப்ளைன் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனுடைய ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்குன்னு பார்க்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது முக்கியமான பாயிண்டெல்லாம் எடுத்து வச்சுணும் இப்போ மேட்சிங் என்டிடி கான்செப்ட் என்டிடி கான்செப்ட்டும் முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சிடணும் நோட் பண்ணி வைக்கும்பொழுது அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி வரும் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி கேட்க முடியுன்றது அங்கே நோட் பண்ணி வச்சிடணும் கிடைக்கிறதெல்லாம் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதி வைக்கக்கூடாது உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் அதை எழுதி வச்சிங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் போய் உட்காந்த உடனே டக் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும் அப்போ சொன்னாங்க டெப்த்தை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க சார் சிம்பிளாக வேண்டாம் சார் சிம்பிள் டெப்த் எல்லாம் கணக்கு கிடையாது இப்போது சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது பார்த்தாலும் டஃப்பாக தான் இருக்கும் செலவங்க எது பார்த்தாலும் ஈஸியாக தான் இருக்கும் இது எப்படின்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்ட்ரென்த் யுவர் ப்ரிப்ரேஷன் லெவல் நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிம்பிளாக தெரியும் இல்லை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் போனால் எல்லாமே டஃப்பாக தான் தெரியும் சிம்பிள் கொஸ்டின் இந்தியாவோடய பிரசிடென்ட் யாருன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியும் இந்த மாதிரி டஃப்பாக கொஸ்டின் கேட்காதீங்கன்னுவாங்க இதே ஒரு சீரியலில் வந்து அதோடய ஹீரோயின் யாருன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால் அந்த சீரியல் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க தரவாக இருக்காங்க அதனால் சொன்னதே ஆன்சர் முடிச்சு அது தட் இஸ் ஈஸி பிகாஸ் தே ஆர் ப்ரிப்பேரிங் அதே டைம் இந்தியாவோட பிரெசிடென்ட் யாருன்னா தெரியாது ஏன்னா அவங்க வந்து அதை பற்றி யோசிச்சே பார்க்கறது இல்லை ஸோ இட் இஸ் அ டஃப் ஒன் அது டஃப் கொஸ்டின் அப்போ டஃப் ஈஸின்றது நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பொறுத்து தான் இருக்க தவிர கொஸ்டினில் கிடையாது கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் ஒரே தான் எல்லா வச்சு தான் நீங்கள் அந்த கான்செப்டை தரவாக உள்ளே டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அந்த கொஸ்டின் நான் இப்போ ரீட் பண்ணி தமிழ் மீனிங் சொல்லி ஆன்சர் கொடுக்குறனால கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் டைம் எடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் போட முடியும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஹவு டு மேக் நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கீப் செப்ரேட் நோட் ஃபார் ஈச் யூனிட் அண்ட் ஃபஸ்ட் ரைட் ஆல் தி சப் டாபிக்ஸ் அந்த இன் தட் யூனிட் அந்த பேஜில் ஃபஸ்ட்டு பேஜில் அதான் இருக்கணும் நல்ல தெளிவாக பெருசாக அதனுடைய மார்க்கெட்டிங் கொடுத்திங்கன்னா மார்க்கெட்டிங் அத்தனை சப் எட்டிங் யூனிட்டு அந்த மார்க்கெட்டிங் நோட் தனி அதே மாதிரி அட்வர்டைஸ்மிங் நோட் தனி இன்கம் டேக்ஸ் செப்பரேட் யூனிட் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு நோட் ஸோ உங்களுக்கு எப்போ எந்த நோட் எந்த ஒரு யூனிட்டில் உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அந்த நோட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் அந்த நோட்டை எடுத்து பாருங்க அதே மாதிரி நம்ம வீடியோ போடுறோம் நீங்கள் வந்து வீடியோ போ பார்க்கும்பொழுது வீ வீடியோ கேட்கும்போதும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பார்த்து படிக்கிறத விட கேட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து இந்த நோட் எடுத்து வைங்க எப்போது இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுகிட்டே இருங்க உங்களால் படிக்க முடியாது கண்ணு திறந்து படிக்க முடியாது அப்படின்போது காதில் கேளுங்க இந்த நம்ம வீடியோ திருப்பி எடுத்து போட்டு கேளுங்க வேறு யாராச்சும் வீடியோ போட்டிருந்தால் அதை எடுத்து பாருங்க அதாவது தேவையில்லாத வீடியோவில் இப்போ வந்து ஒதுக்கி வச்சுருங்க தேவையில்லாத வீடியோவில் ஒதுக்கி வச்சுருங்க என்டர்டெயின்மெண்ட்டு இப்போ வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா பின்ன கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா லாங் டைமுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்போ நீங்கள் என்டர்டெயின் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ இந்த ஹவு டு மேக் நோட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் நிறைய பேர் இந்த வா இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க ஸோ நான் வந்து அதுக்கு சாட்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே நோட்டு போடாதீங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் எந்த சாப்டருடைய டாபிக் வேணாலும் நீங்கள் திடீர்னு யூடியூப்பை சர்ச் பண்ணும்போது ஒருத்தர் வந்து மேனேஜ்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால் டேக் மேனேஜ்மெண்ட் நோட் புக் அண்ட் பாயிண்ட் அந்த பாயிண்ட் நீங்கள் எழுதாத பாயிண்ட் ஏதாச்சும் இருந்தால் அதை நோட் பண்ணி வைங்க சடனாக இன்னொரு நாளைக்கு சர்ச் பண்ணுற டைமில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்துச்சுன்னா ரைட் டவுன் ரெண்டு புக்கு இன்கம் டேக்ஸோட புக் கிடைக்கிது ரெண்டு கொஸ்டின் கிடைக்குதுன்னா இன்கம் டேக்ஸ் நோட்டில் எழுதிவிங்க ஸோ இந்த மாதிரி எழுதும்போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ண முடியும் அந்தந்த நோட்டில் இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் உங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் டீச்சிங் பண்ண போகும்போதும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் ஆர்கனைஸ் ஸ்டடி குரூப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ரொம்ப முக்கியம் இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபிளில் சொல்லும்போது சயின்டிஃபிக் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்டோட சயின்டிஃபிக் பிரின்சிபலில் சொல்லும்போது சொல்கிறாங்க ஒரு இது கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு தனித்துவம் கிடையாது தனித்தன்மை கிடையாது இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது சில விஷயங்களில் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் இருந்தான் இல்லைனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தான் அதனால நான் வந்து மடையன் கிடையாது நம்ம வந்து அவங்ககிட்ட கற்றுக்கிட்டனால நம்ம வந்து மடையான்னு கிடையாது அதே மாதிரி அவங்களும் மடையான்னு கிடையாது இப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் போகலாம் ரெண்டு குரூப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கேதர் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் மைண்டில் நிற்கும் நம்ம வந்து எப்போது டிஸ்கஸ் பண்ணுறோம் அதுதான் மெயின் நம்ம காதில் கேட்டு படிக்கிறது ஒரு ரகம் அது குறிப்பிட்ட அளவு சதவீதம் மட்டும்தான் நம்ம மைண்டில் நிற்கும் பார்த்து படிக்கிறது ஒரு ரகம் அது குறிப்பிட்ட சதவீதம் தான் நிற்கும் பட்டு நம்ம மைண்டில் அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறது வந்துட்டு டிஸ்கஷன் தான் அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கூட ஃப்ரெண்ட்ஸு கூட சேருங்க கேதர் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்போது ஒரு கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்பொழுது பல மீனிங் பலவிதமான ஐடியாஸ் பலவிதமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேதர் பண்ண முடியும் நிறைய இடத்துலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இது வந்து உங்களை உங்களை ஸ்ட்ரென்த் பண்ணும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் பண்ணும் ஆனால் நம்மளுடைய மனுஷனுக்கே இருக்கக்கூடிய ஒரு பொறாமைன்ற ஒரு புத்தி இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் போது என்னன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடாது அவனுக்கு கிடச்சி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் கேட்டு அவங்க கிடைச்சிச்சின்னா அப்படின்னு நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது ஸ்ட்ரென்த்துன்றது என்ன நம்ம சின்னதுலேருந்தே படிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம சின்னதுலேருந்தே சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சில கொஸ்டின் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு ஹாக்கியில் இன்ட்ரெஸ்ட் அப்போ ஹாக்கியோட வேர்ல்ட் கப்பு இந்தியா என்றைக்கு ஜெயிச்சுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு ஹாக்கினா என்னன்னு தெரியாது அப்புறம் ஹாக்கியை பற்றி தெரிஞ்சு ஹாக்கின்னு ஒரு விளையாட்டு தெரியும் தவிர என்றைக்கு இந்தியாவோட வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்குன்னு தெரியணுன்னா அந்த ஹாக்கின்ற விளையாட்டு விளையாண்டுருக்கணும் அப்போ நம்மளுக்கு சின்னதுலேருந்து அது பதிஞ்சுது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல மட்டும்தான் இந்தியா வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பக்கத்து கூட போக கிடையாது அந்தளவுக்கு அதே மாதிரி ஃபுட்பாலை பற்றி பார்க்கணும் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும் லாஸ்ட் இப்போ வேர்ல்ட் கப் இருக்கு லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் யார் சாம்பியன் கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது அந்த ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆளுங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது தெரியும் அதே மாதிரி இந்த ஃபுட்பாலுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன ட்ராஃபி இந்தியாவில் இருக்குது என்னென்ன ட்ராஃபி ஃபுட்பால் இருக்குது அதேமாதிரி கிரிக்கெட் ரிலேட்டடான என்னென்ன ட்ராஃபிஸ் இங்கே இருக்குது என்னென்ன டோர்னமெண்ட் நடக்குது அப்படின்றது அந்தந்த விளையாட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் தெரியும் இல்லைன்னா இந்த பேப்பர் படிக்கிறவங்களுக்கு தெரியும் இன் விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி கூட இந்த பேப்பர் படிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த விளையாட்டுடைய இதெல்லாம் மைண்டில் இருக்கும் அதனால் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கேதர் பண்ணிக்க முடியும் என்னென்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க சக்ஸஸ் ஆகிடுவாங்களா அப்படி நினைக்க வேண்டியதில்லை நம்ம சகஸஸ் ஆகிரும்னு நினைக்கணும் நம்மளுக்கு கிடைக்கிறதா பார்க்கணும் நம்ம எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுக்கு தான் அட்வான்டேஜ் எல்லா விதத்துலையும் சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா உங்களை விட எனக்கு அட்வான்டேஜ் எப்படி கேட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியதை விட எனக்கு நிறைய விஷயங்கள் நான் எனக்கு கேதர் ஆகிட்டுருக்கு ரெண்டாவது நான் சொல்லி கொடுக்குறனால அந்த விஷயம் மேலும் எனக்கு வந்து நல்லா தரவாக நிற்கும் தரவாக எனக்கு இருக்குது உங்களை விட தரவாக இருக்கும் நீங்கள் கேட்குற அளவு விட சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த விஷயம் வந்து நல்லா தரவாயிடும் அதே மாதிரி எனக்கு அதிகமான விஷயங்கள் தெரியக்கூடியதாக இருக்கும் உங்கள்கிட்டேருந்து கேதர் பண்ண முடியும் அதனால் என்ன பண்ணால் எப்போதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னொருத்தருக்கு நடத்துங்க நீங்கள் உங்களுக்கு அவருக்கு ஒரு விஷயம் தெரியலையா அவர் படிக்கலையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவருக்கு நடத்துங்க நடத்தும்பொழுதே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா நல்ல ரிவைஸ் ஆகி தரவாயிடும் நீங்கள் படித்து வச்சதை விட நடத்தும் போது நீங்கள் தரவாய் போயிடுவீங்க தரவாய் போயிடுவீங்க அதனால் வந்துட்டு சிலப்போ நீங்கள் நாலு தடவை நடத்த நாலாவது தடவை நடத்தும்பொழுது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா ஐயோ நாலாவது நடத்துதோ நாலாவது நடத்தும்போது தான் உங்களுக்கு புரியும் ஐயையோ நான் இப்படி தப்பாக படி புரிஞ்சு படிச்சுருந்தேன் இப்போ நாலாவது தடவை சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கே வந்து உண்மையான அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க அதனால் வந்து ஆர்கனைஸ் ஸ்டடி ஆர்கனைஸ் பண்ணுங்கள் குரூப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நோட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்காகன்னு சொன்னவங்களுக்கு ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸு கூட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து சொல்லுவோம் மற்றவங்ககிட்ட கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கூட இல்லை இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம படிச்சுட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு அது தெரியாத சப்ஜெக்ட் ஆளுங்க கூட கூட விஷயத்தை சொல்லுவோம் இது இதெல்லாம் தான் விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஆச்சரியமாக புதுசாக படிக்கக்கூடிய விதத்தை வந்து நம்ம ஃபிசிக்ஸ் மாஸ்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லை கெமிஸ்ட்ரி மாஸ்டர் கூட நம்ம சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த கான்செப்டை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்ட்டை வேறவங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு தரவாக மாறிப்போயிரும் தரவாக ஆயிரும் அதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்கஷனுடைய ரொம்ப இம்பார்ட்டன் விஷயம் ஸோ இதுதான் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சக்ஸஸ் ஆகணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸாமினேஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் ஸோ இப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கோவிட் நைன்டீன் பெண்டமிக் இந்த பீரியடில் கிடைச்ச அட்வான்டேஜ் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்கக்கூடிய அட்வான் கிடைக்காத அட்வான்டேஜ் இது வரைக்கும் ஏற்கனவே எழுதுகிறவங்களுக்கு கிடைக்காத அட்வான்டேஜ் இனி வரப்போகிறவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடைக்குமான்னு தெரியாது என்னென்னு கரெட்டு கேட்டிங்கன்னா ஒன்றாவது நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இன்றைக்கி பிரைவேட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அட்மிஷன் வந்துட்டு டபுளாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுலேயும் பர்டிகுலராக காமர்ஸ் குரூப்பில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தனால காமர்ஸ் வேக்கன்சி வந்து அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து இப்போ கோவிட் நைன்டீன் பீரியட்னால மேக்ஸிமம் டைம் நம்ம வீட்டில் தான் இருக்கோம் வி ஹவ் அனஃப் டைம் டு ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய டைம் இருக்குது அதே மாதிரி இப்போ எக்ஸாம் தள்ளி போயிருக்கு இப்போ நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண தொடங்கிட்டுருக்கீங்க இப்போ எக்ஸாம் வச்சுருந்தா ஏதோ ஒன்று சொல்லி எழுதியிருப்பீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணுறது கூட என்ரிச் பண்ணுறதுக்கு அதை வந்து நல்லா வளமூட்டுறதுக்கான டைம் இப்போ கிடச்சிருக்கு அடுத்த எக்ஸாம் வந்து எப்படி தெரியாது ஒரு நாலு மாதத்தில் வரலாம் அஞ்சு மாதத்தில் வரலாம் பிரச்சனை கிடையாது அஞ்சு மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்போ ஏற்கனவே படித்து முடிச்சிருந்தால் கூட அதை தரவு பண்ணி இனி அதிகமான விஷயங்கள் பண்ணுறதுக்கான டைம் நிறைய உங்கள்கிட்ட இருக்குது இந்த மாதிரி அட்வான்டேஜ் அதே மாதிரி நிறைய வேக்கன்சி இருக்குது அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய குரூப்பும் கிடைக்கல இனி வரக்கூடிய நபருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான டைமில் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ப்ரிப்பேர் வெல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டால் இனி ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி விட்டால் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போக வேண்டியிருந்தால் உங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது ப்ரிப்பரேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சோம்பேறி லேசினஸ் பண்ணா லேசினஸாக இருக்காதிங்க சோம்பேறி இருக்காங்க ப்ரிப்பேர் 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 பண்ணுங்கள் ஒரே ஏமில் இருங்க எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு இருங்க கண்டிப்பாக சக்ஸபுல் ஆகிடலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுறீங்க ப்ரிப்பேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்களை பற்றி படிக்கிறீங்க ஒரு விஷயத்தை பற்றி படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தை சர்ச் பண்ணி பாருங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக வருவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க இந்த தடவை நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் வந்து உங்களுடைய சக்ஸஸ்க்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சப்ஜெக்ட் வீடியோ இனி தொடரும் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் தொடரும் உங்களுடைய கமெண்ட்டை வந்து கொடுங்க நிறைய பேர் கொடுக்குறாங்க என்னென்ன பார்ட்டு என்னென்ன சப்ஜெக்ட்டு சார் என்ன எட்டிங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க சார் என்ன இதெல்லாம் நான் நோட் பண்ணிவிட்டு வச்சு தான் இருக்கேன் வென் எவர் ஐ கெட் டைம் உங்களை வந்து நான் வந்து நெக்லெக்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு விஷயம் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் உங்களுடைய கமெண்ட்டில் வந்து எல்லா விஷயமும் நான் கமெண்ட்டில் பார்ப்பேன் நிறைய பேர் அதில் கமெண்ட்டில் படிக்கும்போது எனக்கு உற்சாகமாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களாம் நோட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த டாப்பிக்கெல்லாம் பண்ணி கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன் விஷ் ஆல் தி பெஸ்ட் ப்ரிப்பேர் வெல் ஷோராக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க விஷ் ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ